I'm going to go to the hospital.
அந்த நமனையே இங்கு கொண்டு வந்து முதன் முதலாக பொறுமையை போஷணமாக இருக்கும்படியான
பசு போடுது பால் போட்டு நேரம் தான் காலம்
வீட்டுல இருந்த என் மாமனாரை ஈர்த்து பேசுறது அது தப்புதானே. என் கோந்தனார கோபம் போய் பறக்கு. இந்த தேவடி அப்படி குடிச்சாங்க. பெரிய உலகத்துல ஒரு பொண்ணுக்கு ஒரு புருஷன் தான். ஐந்து புருஷாக்களை மறந்து அவர் சொல்லுக்கு ஆளாகி விட்டேன். நாராயணா அந்த பாவி சொன்ன வஞ்சகத்தினால் நாதாசன் காட்டி நீர் செவியில விட்ட பாண்டை போல நான் போனேன் மறுபடி சாதம் வச்சேன். அங்கே நிறையா கொண்டு நான் என்ன நான் கேட்கறவன்னு சொல்ல மாட்டேன். ராத்திரிக்கு யாருடைய வேதம்? ராத்திரிக்கு நாகே அந்த வேதம் போங்க நாரேன்னு சொன்னது நல்லது கட்டது எனக்கு எதுவும் தெரியாது. தெரியாது இந்த திருட்டு பையன் குரங்காரு போட்டு ஆறு நிமிஷம் சொல்லிப்பா நான் போய் சொல்லிட்டேன். எரியத்துல என்ன ஒருக்கனா எரியுமா எரியும் தெரியுமா? பொண்ணுக்கு போற சொல்ல கூடாது. பொண்ணுக்கு துணி கிடைக்காது. கண்ணால பார்த்தாலும் மண்ணால மறைக்கணும். மறைக்கணும் என் ஓபியாருக்காரு பானுமதி நாகேஸ்வரனா கல்லாமலை ஆளுக்கு இருந்திருப்பா அப்படின்னு. இது இந்த இடம் கம்மி வச்சுக்க எங்க அண்ணனுக்கு தெரிய மாட்டேங்குது. அம்மா நெருப்புல போறாங்களே தவிர எந்த சுகத்தையும் அனுபவிக்காதான் கஷ்டப்பட்டாங்க. பாஞ்சாலன்னு பேர் வச்சவங்க அத்தனை பேரும் எவ்வளவு பண வசதி எல்லாம் கூட இருக்கலாம். இருந்தாலும் அவங்க கண்ணுல தண்ணி வராம இருக்காங்க. ஆமா ஒரு நிமிஷமாவது இந்த அம்மா மாதிரி அழுதுதான். எங்க தாத்தா உக்கால போய் எங்க அத்துக்கு பாண்டியன் பேர் வச்சுதான் அழிவு 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 இப்ப பத்து கோடு வாங்கிவிட்டா வல்லாறு போய் அவங்க இப்ப நான் காடு எழுத போறோம். அப்போ வந்து உக்காந்து அழிவு வரான் காடு காய்ச்சி போல நகை கொடுத்துட்டு காடு எழுதினா அது பாண்டியன் பேர் வந்து ஓய்வு விதம் வருமா? டேய் அப்படி ஓடியாருந்தாலே என் பொண்ணு குறிச்சாங்க
திகையை புடிச்சுக்கிட்டா ஆடி என்ன பட்டு மருங்கு மரியாதை இல்லாமல் கொட்டானவே வந்தழைத்த புத்தி இல்லா என் கொழுந்த நரே கொட்ட முடி உங்கள் அண்ணன் கூடும் இந்த சபை தரையில் இது வரை சொன்னவே என்னை தோட்டத்தின் தண்ணி தோட்டாரா துணை தோட்டத்தின் எண்ணெய் தோட்டாரா நான் வீட்டுக்கு வர முடியாத சூழ்நிலையில இருக்க விடிய முடிய இத போய் அவருக்கு சொன்னாரு ஏய் அவர் வீட்டுக்கு வர முடியாத சூழ்நிலையில இருந்தா அவனை தொடர்வானா அவளை இருக்குவான் அரண்மனையிலே தாய் மாற்றி இன்னும் பொன் தொடர்ந்து போல இருக்கிறது பொண்ணாரு எனக்கு பொன்னாலேயே செஞ்சு வச்சிருந்தாரான் சொல்லிட்டு போல் ஆமா அதை எடுத்து சென்று அவன் அப்பமான சூழ்நிலை பற்றி அருகாமடி என்று சொல்ல முடியாது ஜெயகுந்தி மலையை நிறுத்தி நிறுத்தி அவர் அவனை மறுபடி சிங்கமாய் ஓடுறான் போய் அழுவான் ஏன்னா அவன் பார்க்கும்போதே என் கைகாலாம் என் ஈரெல்லாம் ரெண்டா நடுங்குமா மாமி என்பது பாரும் நகர்த்தையும் இந்த அரியாயத்தை அவன் காமனை போல என்னை கைபிடித்து இருக்க வாரா தூங்கியில் அவனை போல பொய்யாத பாவி உண்டோ தாமதம் ஒன்று சொல்லி நீங்கள் தனித்துமே நடக்கும் மாமி அத்தையிட்ட சொல்லிட்டு அழுது அந்த புண்ணியவதி என்ன பண்ணாங்க எனக்கு அஞ்சு பேர் ஆனா அஞ்சு ஆம்பளை ஆறு ஆம்பளை போடின்னு புடிச்சு அவன்லாம் சும்மா விடுவாரு அவனா மெடுவில் வச்சு அவளே குளோஸ் போடணும் அண்ணியை மதிக்கணும்டா ஒரு தெய்வம் அண்ணி அப்படின்னு சொல்றது விட்டுட்டு அண்ணோட ஆர்வத்துக்குதான் எல்லாரும் போய் பிள்ளைண்ணா ஆண்டி கையாங்க பிள்ளைங்க கோவம் வர்றது போராடு பதினேழாவது நம்ம அண்ணி அழுகிறத பாத்தீங்களா அண்ணி விடு கண்ணீர் ஆளாக பொருளுகிறது இது உனக்கு அடுக்குமா கண்ணங்கள் புடைய ஆரங்கு கதறிய நின்றதா அள்ளியில் உதித்தால் அறிந்திருந்தோம் அந்த நெருப்புக்கு போய் விளையாடலாமா எங்க அண்ணன் அப்படியா உங்களுக்கு தந்தாரு Thank you.
என்னை போல் பெண்ணாக பிறந்த அனைத்து பெண்களும் நல்ல விதமான ஆடவர்களை மணந்து நெத்து மீதிலும் மேடை மீதிலும் மாடி மீதிலும் உல்லாச பறவை போல் இருந்து சந்ததிகளை இங்கிருந்து சௌகரியமாக வாழ்ந்து வருகிறார்களே. ஆமா, அந்த பஞ்சாவாரை கேள்விப்பட்டிருக்கிறேன். ஆமா, நான் போறேன்.